சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கிணத்தடி காளியம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கண்டவராயன்பட்டியில் 76 ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு பழையூர் கோயில் வீட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம், மதுக்குடம், பூத்தட்டு மற்றும் தீச்சட்டிகளை சுமந்து கொண்டு கிணத்தடி காளியம்மன் கோயிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பூத்தட்டு, பால்குடம் எடுத்தும் தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இந்த விழாவில் 1000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த செருமங்கலம் பகுதியில் உள்ள ஸ்ரீ வாலாம்பிகா சமேத ஸ்ரீ வன்னீஸ்வரர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் யாகசாலையிலிருந்து புனித தீர்த்த குடங்களை அம்பாள், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணியர் முதலான பரிவார விமான கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புனித தீர்த்தமானது ட்ரோன் மூலம் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இந்த திருவிழாவில் 1000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டனர். சென்னை வடபழனி முருகன் கோவில் பிரம்மோற்சவ 7 நாள் விழாவில் குதிரை வாகனத்தில் உற்சவர் புறப்பாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. வடபழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கடந்த 13 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரம்மோற்சவத்தின் 7 நாளில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவில் வளாகத்தில் நடைபெற்ற உற்சவர் ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகரை வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் உத்தமர் கோயிலில் வைகாசி தேர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பிச்சாண்டேஸ்வரர் வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மன்னச்சநல்லூர் பிச்சாண்டார் கிராமத்தில் உத்தமர் கோயிலில் பிச்சாண்டேஸ்வரர் வீதி உலா வைபவம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அலங்காரத்துடன் பிச்சாண்டேஸ்வரர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் நடைபெறும் இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.